பயாலஜி தமிழ் நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர்ல பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரான சைட்டோகைனின்ஸ் அதாங்க பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ சைட்டோகைனின்ஸ் அப்படின்னா என்னங்க? இட் இஸ் அ ஒன் ஆஃப் த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்லயே இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிளான்டினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடியது, அதுதான் வந்து ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பெசிபிக் எஃபெக்ட்ஸ் ஆன் சைட்டோகைனசிஸ். வாட் இஸ் மீன் பை சைட்டோகைனசிஸ் அப்படின்னா, செல் டிவிஷன்ஸ்ல இது ஸ்பெசிபிக்கான எஃபெக்ட் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டிஸ்கவர்ட் அஸ் கைனடிக். இதை ஃபர்ஸ்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, கைனடினா தாங்க டிஸ்கவர் பண்ணாங்க. அப்ப கைனடின் அப்படின்னா என்னன்னா, ஏ மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் அடினின், அதாவது பியூரினோட மாடிஃபைட் ஃபார்ம் தான் கைனடின். அப்புறம் எதுக்கு இதுக்கு சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது செல் டிவிஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுனால இதுக்கு சைட்டோகைனின் அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் எதுல இருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோகிளேவ் பண்ண ஒரு ஹெரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏ, அதுல இருந்துதான் ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, கைனடின் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி இன் பிளான்ட்ஸ். கைனடின் வந்து நேச்சுரலா வந்து பிளான்ட்ஸ்ல வந்து கிடையாதுங்க. நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் ஆன சைட்டோகைனின் லைக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கைனடின் வந்து நேச்சுரலா நமக்கு பிளான்ட்ஸ்ல வந்து கிடையாது. ஆனா கைனடின் லைக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது செல் டிவிஷனா ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஆன மற்ற காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசோலேஷன் ஆஃப் சியாட்டின், அதுதான் வந்து சியாட்டின், அதாவது கைனடின் மாதிரியே ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மற்ற காம்போனன்ட் ஆன சியாட்டினை வந்து அவங்க வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் பண்றாங்க. ஃப்ரம் எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ன் கர்னல்ஸ் அண்ட் கோகனட் மில்க், அதுல இருந்து எடுத்தாங்க. ஓகே, இப்ப சைட்டோகைனின் பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் வந்து சைட்டோகைனின் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் சைட்டோகைனின், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக். நேச்சுரல் சைட்டோகைனின்னா என்ன, நேச்சுரலாவே கிடைக்கக்கூடியது, லைக் இப்ப நம்ம பார்த்தோம்ல ஜியாட்டின் மாதிரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா என்னப்பா, மேன்மேட், நம்மளா வந்து உருவாக்குறது சைட்டோகைனின் மாதிரியே. இப்போ நேச்சுரல் சைட்டோகைனின் பாத்தீங்கன்னா, சிந்தசைஸ்ட் இன் ரீஜியன்ஸ் வேர் ரேபிட் செல் டிவிஷன் அக்கர்ஸ், எந்த இடத்துல அளவுக்கு அதிகமா செல் டிவிஷன் நடக்குதோ அந்த இடத்துலதான் நமக்கு நேச்சுரல் சைட்டோகைனின்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ரூட் ஆபிசஸ் அண்ட் டெவலப்பிங் ஷூட் பேர்ட்ஸ் அண்ட் யங் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்டான சைட்ஸ்ல தான் நமக்கு சைட்டோகைனின்ஸ் வந்து நேச்சுரலா கிடைக்குதுங்க. அடுத்து, இட் ப்ரொடியூஸ் நியூ லீவ்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட், லேட்டரல் ஷூட் க்ரோத் அண்ட் அட்வான்டேஜஸ் ஷூட் ஃபார்மேஷன். இந்த சைட்டோகைனின், சைட்டோகைனின்னா என்னப்பா, செல் டிவிஷனா ப்ரொமோட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர். அப்ப செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நியூ லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அது மாதிரி குளோரோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் லேட்டரல் ஷூட் க்ரோத் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்டேஜஸ் ஷூட் ஃபார்மேஷன். அட்வான்டேஜஸ் ஷூட் ஃபார்மேஷன்னா அடிஷனல் பிரான்ச், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த சைட்டோகைனின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓவர் கம் அபிக்கல் டாமினன்ஸ். அபிக்கல் டாமினன்ஸ்னா என்னப்பா, இப்போ ஒரு பிளான்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதோட ஆக்சஸ்ல நீல வாக்குலயே வந்து வளர்ந்துட்டே போச்சு அப்படின்னா, அது லேட்டரல் பிரான்சஸ் கிளைகளை வந்து கொடுக்காது, சோ நீளமா மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த சைட்டோகைனின் பாத்தீங்கன்னா, ஓவர் கம் த அபிக்கல் டாமினன்ஸ், அப்படி நீல வாக்குல வளர்ந்துட்டே போகுதுல, அதுக்குதான் அபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னா, அபிக்கல் டாமினன்ஸ ப்ரிவென்ட் பண்ணி அந்த பிளான்ட்ட வந்து லேட்டரல் பிரான்சஸ், அதாவது லேட்டரலா அதோட கிரித் அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நியூட்ரியன் மொபிலைசேஷன். நியூட்ரின் மொபிலைசேஷன்னா என்ன, டிலே லீவ் செனசன்ஸ், அதாவது ஒரு இலை வந்து பாத்தீங்கன்னா அதோட வயது முதிர்வை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய சைட்டோகைனின்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல்.